Hello friends, in the video, we will see how to MS Excel data entry work. In the organization, we will see software switch in the data entry work. The bank will see data entry work. Because in the customers' details, I mean, some of the personal details, all, who disclose, panna kuda, that is confidential issue. Abdin soli, enna panni irupanga, avangale panni irupanga. Ana orichil organizations la enna pannuvaanga, orichil offices layum, avanga work vandu veliye kuduthu pannuvaanga. Adha nama MS Excel layum pandra data entry works nareya irukku. Appadi irukkum bodhu neenga idha therinjikittingana ungalku easy ah andha work panni kudukkuradhukku mudiyum. Adanal neenga learn pandrathu romba mukkiyam. Video ku la poradhukku munadi enna channel la subscribe pannadhunga, subscribe pannunga. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் கன்யூஸாக உங்களுக்கு கிடச்சிட்ருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்கனைசேஷன்ஸ் வேறு சாஃப்ட்வேர் வச்சுருந்தா கூட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸலில் டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணி அதை சேவ் பண்ணி அந்த சாஃப்ட்வேரில் இம்போர்ட் பண்ணி அவங்க அந்த ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் உங்களுக்கு இந்த எக்ஸலில் நீங்கள் டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போது நான் இங்கே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறது ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ். அதில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மெல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஐ மீன் ரெஜிஸ்ட்ரேஷன், வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக அப்ளிகேஷன் ஃபார்மெல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான், டிஃபிகல்ட்டியெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் காலமில், ஐ மீன் ஃபர்ஸ்ட் ரோவில், ஐ மீன் ஃபர்ஸ்ட் செல்லில் டேட்டா என்ட்ரி ஆஃப் ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். செகண்ட் ரோவில், ஐ மீன் ஃபர்ஸ்ட் காலமில் செகண்ட் ரோவில் எஸ்ஐ நம்பர். ஓகே, செகண்ட் காலமில் பர்மிட் கேட்டகரி. தேர்ட் காலம் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் REG போட்டுக்கிறேன், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். தென் நெக்ஸ்ட் காலம், இதில் நம்ம ஓனர் நேம் கொடுத்துக்குவோம், ஓனர் நேம். நெக்ஸ்ட் காலமில் ஃபாதர் நேம். நெக்ஸ்ட் காலமில் டேட் ஆஃப் பர்த். நெக்ஸ்ட் காலம் அட்ரஸ் கொடுத்துக்கோம். நெக்ஸ்ட் காலம் சேசிஸ் நம்பர். நெக்ஸ்ட் காலமில் என்ஜின் நம்பர். நெக்ஸ்ட் காலமில் வெஹிக்கிள் கேட்டகரி. நெக்ஸ்ட் காலமில் வேலிட் அப்டு. நெக்ஸ்ட் காலமில் காண்டாக்ட் நம்பர். ஓகே, இவ்வளோ டீட்டெயில்ஸ்னால் நான் என்ட்ரு பண்ணுறேன். இன்னும் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, அதுக்காக தான் நான் இதை கொடுத்துக்கிறேன், எஜுகேஷனல் பர்பஸ். நீங்கள் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வர்றதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. இப்போ நாம் காலம் விட்டுலாம் அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஓகே, பர்மிட் கேட்டகரி நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்படி இதில் பிடிச்சி நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, விட்த நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓனர் நேமுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்னு பார்த்துங்க. தென் ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த். ஓகே, அட்ரஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்துங்க. ஓகே, அட்ரஸ். தென் சேசிஸ் நம்பர், அதுக்கு தேவையான ஸ்பேஸ் கொடுத்துங்க. தென் என்ஜின் நம்பர், அதுக்கடுத்து வெஹிக்கிள் கேட்டகரி. ஓகே, நெக்ஸ்ட் வேலிட் அப் டு. தென் காண்டாக்ட் நம்பர். ஓகே, அவ்வளோதாங்க. லைட்டை போல்ட் பண்ணிக்கோங்க, இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்துருங்க. அதில் இதில் கிளிக் பண்ணால் போதும், போல்ட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சீரியல் நம்பரை என்டர் பண்ணுவோம், 1, 2. உங்களுக்கு என்ன நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா இது ரெண்டையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே ட்ராக் பண்ணி விட்டால் போதும், அந்த ஃபில் ஹேண்டில் பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்துடுங்க. ஓகே, ஒரு 15. ஓகே, ஃபைன்.
15 வரைக்கும் போட்டிருக்கோம். பெர்மிட் கேட்டகரி அது என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பெர்மிட் ஆர் ரினீவல் அப்படின்னு சொல்லுதான். ஃப்ரெஷ் பெர்மிட் அப்படின்னு கொடுக்குறேன். தென் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் TN75 தென் சி நம்பர் கொடுப்போம். ஓகே தென் ஓனர் நேம் இந்த வெஹிக்கிள் வச்சுருக்காங்கல்ல அவங்களோட நேம் என் ஓகே குமார் அப்படின்னு கொடுப்போம். குமார் ஓகே ஃபாதர் நேம் ரமேஷ் டேட் ஆஃப் பர்த் ஓகே 2/5/1990 அட்ரஸ் எம்ஜிஆர் நகர் சென்னை அப்படின்னு கொடுத்துக்கோம். சென்னை ஓகே சேசிஸ் நம்பர் ஓகே தென் என்ஜின் நம்பர் தென் வெஹிக்கிள் கேட்டகரி இந்த வெஹிக்கிள் கேட்டகரி 2-வீலர் ஆர் 3-வீலர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே 2-வீலர் வேலிட் அப் டு வேலிட் எந்த டேட் வர அப்படின்னு கொடுப்போம். ஓகே 2/4/2045 தென் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கோம் 9999 ஓகே காண்டாக்ட் நம்பர் என்டர் பண்ணிட்டோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். இதில் நாம் வெஹிக்கிள் ஓனரோட டீட்டெயில்ஸும் அப்புறம் அவங்களோட வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணியிருக்கோம். நீங்கள் சேம் மேனரில் ரிமைனிங் வெஹிக்கிள் ஓனர்ஸோட நேம் அண்ட் டீட்டெயில்ஸ் அப்புறம் அவரோட வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் இப்படியெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக என்டர் பண்ணிட்டு வரலாம். அவ்வளோதாங்க விஷயம். இதை விட சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்காக நான் இந்த சீரியல் நம்பர்ஸ் அவ்வளோத்தையும் நாம் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஹெட்டர்ஸ் அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் லேட்டஸ்ட் எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைலில் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. இதில் லெஃப்டில் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணணும். நீங்கள் லேட்டஸ்ட் எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதில் சூஸ் கமெண்ட்ஸ் ஃப்ரம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இதில் பாப்புலர் கமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது, அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸ் நாட் இன் த ரிபன் இதில் கிளிக் பண்ணிங்க. அதில் கமெண்ட்ஸ் நாட் இன் த ரிபன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதில் ஆட் கொடுத்துங்க. அப்புறம் அந்த ஃபார்மை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஆப்ஷன் இங்கே வந்துடும், ஃபார்ம்னு சொல்கிற ஆப்ஷனுங்க வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹெட்டர்ஸ் அவ்வளோ உங்களுக்கு லெஃப்டில் வந்திருக்கு. அப்புறம் நம்ம ப்ரொவைட் பண்ண டீட்டெயில்ஸ் அவ்வளோ உங்களுக்கு அந்த பாக்ஸஸில் ஃபில் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து ஒரு வெஹிக்கிள் ஓனரோட டீட்டெயில்ஸும் அவரோட வெஹிக்கிள் டீட்டெயில்ஸும் என்டர் பண்ண போகிறோம். அதுக்காக நீங்கள் இந்த நியூ ஓனர் ஆப்ஷனை கொடுத்துங்க. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் நம்ம என்டர் பண்ண போகிறோம். அங்கே ஏற்கனவே இருக்கிற சீரியல் நம்பர் 1 நம்ம இதில் 2 போட போகிறோம். இதில் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் அது என்டர் பண்ணி முடிக்கிறது வரைக்கும் டேட்டா என்டர் பண்ணி முடிக்கிறது வரைக்கும் என்டர் கொடுக்க வேணாம். ஜஸ்ட்டு டேப் கொடுத்துட்டு வாங்க. டேபை கொடுத்துட்டு இப்போது பெர்மிட் கேட்டகரி நான் ஃப்ரெஷ் பெர்மிட்னே கொடுக்குறேன். ஃப்ரெஷ் பெர்மிட் ஓகே. இதில் எங்கேயும் என்டர் கொடுக்க வேணாம், ஜஸ்ட் டேப் கொடுத்துட்டே வாங்க. வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் TN75A ஒரு 4-டிஜிட் நம்பர் ஓகே. தென் மறுபடியும் டேப் தென் ஓனர் நேம் நான் இங்கே ரகு அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே ரகு இனிஷியல் நீங்கள் எங்கேயும் கொடுத்துக்கலாம். எஸ் ஓகே ஃபாதர் நேம் சரண் ஓகே சரண் டி அப்படின்னு கொடுத்துக்கிறேன், அவரோட ஃபாதர் இனிஷியல் ஓகே டி. தென் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கிறேன் 02/1989 ஓகே 02/4/1989. தென் அகெயின் டேப் கொடுத்துங்க. அட்ரஸ் கொடுத்துக்கிறேன் அசோக் நகர் சென்னை. அகெயின் டேப் சேசிஸ் நம்பர் ஓகே தென் இன்ஜின் நம்பர் தென் வெஹிக்கிள் கேட்டகரி நான் இங்கே 3-வீலர் அப்படின்னு கொடுக்குறேன். தென் வேலிட் அப் டு 2/5/2045 ஓகே. தென் காண்டாக்ட் நம்பர் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா என்ட்ரு கொடுக்கலாம். ஓகே என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரெண்டாவது வெஹிக்கிள் ஓனரோட டீட்டெயில்ஸ் அப்படி என்ன ஆயிடுச்சு, அந்த
ரோல வந்துருச்சு பாருங்கள் சீரியல் நம்பரோட அப்படியே வந்துருச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் கண்டினியூஸாக என்டர் பண்ணலாம் கண்டினியூஸாக வெஹிக்கிள் ஓனர்ஸ் வந்த வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் வெஹிக்கிள் ஓனர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படியெல்லாம் கண்டினியூஸாக நீங்கள் என்டர் பண்ணிகிட்டே வந்தால் போதும் ஓகே ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க இதில் நாம் இப்போது ஃபைன் ப்ரீவியஸ் கொடுக்குறோம் பார்த்துங்க ஃபைன் ப்ரீவியஸ் ஓகே அந்த டீட்டெயில்ஸ் வந்துருச்சு மறுபடியும் ப்ரீவியஸ் கொடுக்குறேன் ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஓனரோட குமாரோட டீட்டெயில்ஸ் வந்திருக்கு பாருங்கள் ஓனர் நேம் குமார் இப்போ ஃபைன் நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா யாரோட டீட்டெயில்ஸ் வருது பாருங்கள் ரெகுயஸ் அவரோட டீட்டெயில்ஸ் வந்திருக்கு நம்ம இப்படியெல்லாம் போய் டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம் இன்கேஸ் நமக்கு ரெகுயஸோட டீட்டெயில்ஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் டிலீட் கொடுத்துக்கலாம் ஓகே டிலீட் கொடுத்துட்டேன்னா டிலீட் ஆயிரும் நான் டிலீட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா டிலீட் ஆகிடுச்சு அவ்வளோதான் ஓகேவா இப்போ ஃபைன் நெக்ஸ்ட் ஃபைன் ப்ரீவியஸ் ஓகே அவ்வளோதாங்க விஷயம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன் இப்போது அலைன்மெண்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த டீட்டெயில்ஸ் நான் டூப்ளிகேட் பண்ணுறேன் ஓகேவா எல்லாமே நீங்கள் கன்யூஸாக ரியல் டேட்டா கொடுத்தா போதும் நான் இங்கே ஜஸ்ட் அலைன்மெண்ட் பர்பஸ்க்காக டூப்ளிகேட் பண்ணுறேன் அதுக்கு ஃபஸ்ட் நான் சீரியல் நம்பரை என்க்ரீஸ் பண்ணுறேன் பார்த்துக்குங்க இது அலைன்மெண்ட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கள் அப்புறமா இது இவ்வளோத்தையும் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம் காப்பி பேஸ்ட் பேஸ்ட் ஓகே மறுபடியும் இவ்வளோவும் காப்பி பண்ணுறேன் அடுத்து கன்யூஸ் பேஸ்ட் ஓகே ஓகே இவ்வளோதாங்க பேஸ்ட் பண்ணிட்டேன் இவ்வளோத்தையும் டிலீட் பண்ணிடுவோம் ஓகே பேஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா டேட்டா என்ட்ரி ஆஃப் ரீஜினல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் அதை நம்ம இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி மெர்ஜ் பண்ணுறேன் மெர்ஜ் சென்டர் தென் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் தென் ஃபில் பண்ணிக்கிறேன் ஐ மீன் கலர் ஃபில் பண்ணிட்டேன் போல்டு பண்ணிட்டேன் ஓகேவா கொஞ்சம் கூட பெருசு பண்ணிக்குவோம் டேட்டா என்ட்ரி ஆஃப் ரீஜினல் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் ஓகே அதை கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம இதை அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே டேட் ஆஃப் பர்த் வரைக்கும் தென் சென்டர் பண்ணிக்கிறேன் அட்ரஸ் மட்டும் லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கட்டும் அப்புறம் காண்டாக்ட் நம்பரை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சென்டர் பண்ணிக்கிறேன் ஓகே எல்லாமே சென்டர் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுறோம் அப்படி அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பார்டர்ஸ் கொடுக்குறோம் ஆல் பார்டர்ஸ் கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பிரிண்ட் எடுக்கும்போது எல்லாமே இது இப்போ நம்ம பண்ணது அவ்வளவும் ஒரு பேஜில் வர்றது மாதிரி கொண்டு வரணும் அது எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் பேஜ் லேஅவுட் போகிறேன் பேஜ் லேஅவுட் போனதுக்கப்புறமா அதில் மார்ஜின்ஸ் போங்க அதில் நேரோ செட் பண்ணிக்கிறேன் ஓகேவா அதுக்கப்புறமா நேரோ செட் பண்ணதுக்கப்புறமா சைஸ் போகிறேன் சைஸில் A4 கொடுத்துக்கிறேன் தென் இதிலேயே ஓரியன்டேஷன் இருக்குது இதெல்லாம் நம்ம போர்ட்ரேட் மோடில் அப்படியே கொண்டு வர முடியாது அதனால் லேண்ட்ஸ்கேப் கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா வியூ போகிறேன் வியூ போகிறதுக்கப்புறமா பேஜ் லேஅவுட் கொடுத்துக்கிறேன் பேஜ் லேஅவுட் கொடுத்து பார்த்துக்கிறேன் பாருங்கள் நமக்கு இது இவ்வளோ உள்ளே வந்துருச்சு இன்னும் நமக்கு இதில் உள்ளே கொண்டு வர வேண்டியது இருக்குது இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த காலம் விட்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கிறதுனால காலம் விட்த்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு பேஜில் ப்ரிண்ட் எடுக்கிறது மாதிரி வந்துடும் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிறேன் பார்த்துக்குங்க சீரியல் நம்பருக்கு இவ்வளோ நமக்கு விட் தேவையில்லை கொஞ்சம் கூட குறைச்சிக்குவோம் ஓகே இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வரும்போது கண்டிப்பாக நம்ம இதை ஒரு பேஜில் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஓகே நல்லா பார்த்து கவனிச்சுங்க இப்போ வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நான் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு வரேன் அப்போ இந்த வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு ஹெட்டர் அவ்வளோவா தெரியலை அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே அலைனா அந்த வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கிற செல்லே செலக்ட் பண்ணுறேன் ஹோம் போகிறேன் ரேப் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன் ஓகே இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் பார்த்துங்க கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம் மேக்ஸிமம் இவ்வளோ வந்துடும் ஓகே ஃபாதர் நேம் இதை நம்ம ரேப் டெக்ஸ்ட் கொடுத்துக்குவோம் ஓனர் நேம் ரேப் டெக்ஸ்ட் கொடுத்து சென்டர் பண்ணிக்குவோம் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பரும் இங்கே உள்ளே வந்துருச்சு அவ்வளோதாங்க விஷயம் ஓகே அட்ரஸை வேணால் நம்ம சென்டர் பண்ணிக்கலாம் ஓகே அவ்வளோதாங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேஜில் வந்துருச்சு நம்ம பிரிண்ட் ப்ரிவியூ கொடுத்து பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒரு பேஜில் வந்திருக்கு இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான விஷயம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா வீடியோஸை கன்யூஸாக வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்